ஆர்த்ரைட்டிஸில் ரெண்டு விதமான ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. ருமாட்டிட் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒன்று இருக்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு ஒன்று இருக்கு. ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸை பார்க்கலாம். இந்த ருமாட்டிட் ஆர்த்ரைட்டிஸ் எப்போதும் வந்து சிறிய எலும்புகளை தான், சிறிய மூட்டுகளை தான் பாதிக்கும். சிறிய மூட்டுகள் நமக்கு விரல்ல இருக்கு, மணிக்கட்டுல இருக்கு, அதே மாதிரி கால் விரல்கள் இருக்கு, கணுக்கால இருக்கு. இங்க எல்லாம் சிறிய சிறிய எலும்புகள். இது மூன்று எலும்புகள் சேர்ந்ததுன்னு சொன்னேன். ஒவ்வொரு எலும்பையும் சேர்க்கிற இடத்துல மூட்டு இருக்கு, இந்த ரெண்டு எலும்பையும் சேர்க்கிற இடத்துல மூட்டு இருக்கு. அதனாலதான் நம்மால மடிக்க முடியறது. இந்த இடத்துல எல்லாம் மூட்டுகள் இருக்கு, அதனாலதான் இப்படி மடிக்க முடியறது, இதை சுழற்ற முடியறது. இந்த மாதிரி சிறிய சிறிய எலும்புகளை இந்த ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பாதிக்கும். பாதிக்கும் போது என்னாகும், முதல்ல வலி ஏற்படும், ஒரு விரல்ல வலி ஏற்படும். அதற்கு பிறகு அது வந்து மற்ற வலி மற்ற விரல்களுக்கும் பரவுகிறது, வலி வந்து பரவுறது. அதற்கு பிறகு என்ன ஆகுது, வலிக்க வலிக்க நாம அசைக்காம வச்சுக்கிறோம், அப்படியே விரல்கள்லாம் மடங்கி அதனுடைய ஷேப்பே இல்லாத போகுது, உருவமே பாதிக்கப்படுகிறது. நன்றாக இந்த விரல் மடங்கி விட்டா நிச்சயமாக ஒன்றுமே செய்ய முடியாது. ஆரம்ப நிலையிலேயே சில எளிய பயிற்சிகளை வைத்துக்கொண்டு நாம வந்து இதை சரி செய்யலாம். எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சில எளிய பயிற்சிகள், முதல்ல இந்த ஒரு விரல் வச்சுப்போம். இந்த ஒரு விரல் சில பேருக்கு என்னாக முதல்ல ஒரே ஒரு விரல தான் ஆரம்பிக்கும், ஒரு விரல் மடங்கும், இது வந்து தானா நிமிராது. இப்படி மடங்கின விரல கஷ்டப்பட்டு வலியோட இப்படி திருப்பி நிமித்தணும், வலிக்கும். கொஞ்ச நேரம் வெந்நீர்ல கை வச்சிருந்தா கொஞ்சம் சரியாகும். இது வந்து அடிக்கடி வரும், ஏதாவது செய்யச்சே எல்லா விரலும் மடங்கும் போது இந்த விரல் மடங்கிடும், எல்லா விரலும் நிமிந்துடும், இந்த விரல் மட்டும் மடங்காது. அந்த மாதிரி இருக்கும் போது என்ன செய்யணும், இந்த விரலுக்கு கீழே இந்த இடத்துல பிரஸ் பண்ணி பார்க்கணும். பிரஸ் பண்ணா நல்லா வலிக்கும், தொட்டாலே கூட வலிக்கும். ரொம்ப சீரியஸா இருந்தா இப்பதான் ஆரம்ப நிலைன்னா பிரஸ் பண்ணும் போது கொஞ்சம் வலிக்கும். மடங்கின உடனே இங்க பிரஸ் பண்ணிட்டு மெதுவா நிமிர்த்தினா ஈஸியா நிமிர்த்தலாம், கையால் இப்படி பண்ணி நிமிர்த்த கூடாது. இதை பிரஸ் பண்ணும் போது தானாகவே இந்த விரல் வந்து நிமிர்கிறது. இதை வந்து சில தடவை செய்யலாம், ஒரு 10-15 தடவை, ஒரு நாளைக்கு 2-3 வேளை செய்யலாம். இதை அழுத்த அழுத்த இந்த இடத்துல வலி குறையும், இந்த எலும்பினுடைய பாதிப்பும் குறையும். மற்ற இடங்களில மற்ற விரல்களையும் அமுத்தி பார்க்கணும், வலி இருக்காது. வலி இருந்தா எந்த விரல்ல வலி இருக்கோ அங்கதான் அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த வலி இருக்கிற இடத்த வந்து நல்லா பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி செய்யணும். இந்த மாதிரி செய்யும் போது, தினமும் செய்யும் போது ஆரம்ப நிலையில விரலுடைய பாதிப்பை நாம வந்து தடுக்கலாம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஃபிங்கர் டிப்ஸ், விரல் நுனிகள், இந்த விரல் நுனிகளை பிரஸ் பண்றோம், பிரஸ் ரிலீஸ், பிரஸ் ரிலீஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை 10 முறைகள் இந்த விரல் நுனிகளை பிரஸ் பண்றோம், சைடுல ஒரு 10 முறைகள் பிரஸ் பண்றோம். அந்த மாதிரி 10 விரலையும் பண்றோம். விரல் நுனியில பிரஸ் பண்றது சும்மா இப்படி பண்ணக்கூடாது. இந்த முதல் கணு ஃபர்ஸ்ட் ஃபாலஞ்ச் ஃபுல்லா கவர் ஆகணும், கவர் ஆற மாதிரி பிரஸ் பண்ணணும். பிரஸ் ரிலீஸ், பிரஸ் ரிலீஸ், சைடுல அதே மாதிரி 10 தடவை பிரஸ் ரிலீஸ், பிரஸ் ரிலீஸ். இந்த மாதிரி 10 விரல்களையும் செய்யணும். 10 விரல்களையும் செய்யும் போது விரல் நுனியில முழு உடலே இருக்கு, அதனால முழு உடலும் நன்றாக ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆகும், நல்லா இருக்குது. இதற்கப்புறம் என்ன செய்யலாம், வேற என்ன செய்யலாம், நல்ல கையை மடக்கி தூக்கம் வரத்துக்கு இது ஒரு வழின்னு சொல்லியிருக்கேன், இப்படியும் இப்படியும் பண்ணணும்னு. ஆனா இந்த விரல்கள் பாதிக்கப்படும் போது நல்லா அழுத்தணும், நல்ல டைட்டா அழுத்தணும், அப்புறம் லூஸா விடணும், நல்லா டைட்டா அழுத்தணும், லூஸா விடணும். கொஞ்சம் விரல் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வளோ டைட் வராது, முடிஞ்சவரெல்லாம் செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமா விரல்கள் வந்து சரியாகும். இந்த மாதிரி செய்யணும். அப்புறம் வெறும் கையை, ஒரு கையை இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி, பிரஸ் பண்ணி ரிலீஸ். அதாவது இந்த மூட்டுகளுக்கு நாம வந்து ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும். சாதாரணமா பெண்கள்லாம் சொல்லுவாங்க, நான் எல்லா வேலையும் தானே செய்யறேன் சமையல் அறையில, எனக்கே இந்த மூட்டு வலி வந்தது. இப்போ நானும் ஒரு பெண் தானே, நாம செய்யற வேலையே இல்லை. இந்த பக்கம் மிக்சி, அந்த பக்கம் கிரைண்டர், அந்த பக்கம் வாஷிங் மிஷின், அந்த கேஸ் ஸ்டவ்ல அப்படி தூக்கி வச்சுட்டு அப்படி இறக்கி வைக்கிறோம், அவ்வளவுதான். கலர்றது கூட இன்னும் மைக்ரோவன் இன்னும் கேட்கவே வேண்டாம், கலர கூட வேண்டாம். அந்த மாதிரி இது வந்து வேலையே கிடையாது. அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, அம்மியில வச்சு அரைச்சாங்க,
கல்லில் வந்து தோசைக்கு மாவு அரைச்சாங்க, நல்லா துணியை துவைச்சிட்டு புழிஞ்சாங்க. அந்த புழியறதுன்றது இதுக்கு ஒரு எக்ஸசைஸ். அந்த புழியறதுக்கு பதிலாக நாம இப்ப தனியாக எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த வேலையெல்லாம் செய்யும் போது மூட்டுகள் வந்து யாருக்குமே பாதிக்கப்படலை. இப்போ வந்து இதற்குன்னு தனியாக ஒரு அக்குப்ரஷர் முறையும் ஒரு ஹோமியோபதி முறையும் ஒரு எக்ஸசைஸும் யோகாவும் நம்ம தனியே செய்யணும், தனிய நேரம் அதுக்கு ஒதுக்கணும். இப்போ இந்த மாதிரி எளிய முறைகள் இது சொன்னேன். அப்புறம் இப்படி பிரஸ் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னேன். இது முக்கியம், இது ரொம்ப முக்கியம். இதை பிரஸ் பண்ணி பாருங்க. விரல்கள்ல வலி கொஞ்சம் இருக்கிறவங்க ஆரம்ப நிலையிலேயே இதை பிரஸ் பண்ணுங்க, விரல்கள் மடங்காமல் தடுக்க முடியும். நல்லா மடங்கின விரல ரொம்ப ஒன்றும் செய்ய முடியாது, கொஞ்சம் லேசா மடங்க ஆரம்பிச்சா விட்டு கூட ஓரளவு வந்து இதுக்கு வரும். இதை தவிர ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒரு எளிய பயிற்சி கொடுக்கணும். இப்போ தோள்பட்டை மூட்டு, முதல் மூட்டு இங்க தோள்பட்டை மூட்டு. தோள்பட்டை மூட்டுக்கு பயிற்சி வந்து தோள்பட்டையில சுற்றுறது. தோள்பட்டை வலி இல்லாதவர்கள் நன்றாக முழுவதுமாக இப்படி சுற்றலாம். இந்த திசையில ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை, எதிர் திசையில ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை, இந்த மாதிரி சுழட்டலாம். ஃபுல்லா முடிஞ்சவங்க, தோள்பட்டை வலி இருக்கிறவங்களால இந்த மாதிரி ஃபுல்லா சுத்த முடியாது. ரெண்டு கையும் சுத்தணும், ரெண்டு கையும் சேர்த்து சுத்தலாம் அல்லது தனித்தனியாக சுற்றலாம். அப்படி சுற்ற முடியாதவர்கள் வந்து ஐயோ என்னால முடியலையேன்னு கவலைப்பட வேண்டாம், சற்று கொஞ்சம் சுத்தலாம். அப்படி இந்த அளவு சுத்தினா போறோம், தோள்பட்டை வலி இருக்கிறவங்கலாம் இந்த அளவு அவர்களால சுத்த முடியும். சோ இந்த திசையில சில முறைகளும் அதற்கு எதிர் திசையில சில முறைகளும் நாம சுத்துறோம். இது தோள்பட்டை மூட்டுக்கு பயிற்சி. அடுத்த மூட்டு வந்து முழங்கை. முழங்கை மூட்டுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு இந்த மாதிரி சப்போர்ட் வச்சுக்கணும். சப்போர்ட் வச்சுட்டு முழங்கையே சுற்றும். இது வந்து முழங்கை மூட்டுக்கு பயிற்சி. இந்த பக்கம் சில முறைகள், எதிர்பக்கம் சில முறைகள், இதை வந்து சுற்றும். அடுத்தது மணிக்கட்டு. மணிக்கட்டுக்கும் அதே மாதிரி தான், ரொட்டேஷன் எக்ஸசைஸ். இதெல்லாம் இந்த சுழற்றுகின்ற பயிற்சி. மணிக்கட்டு நல்லா ரெண்டு பக்கமும் மொத்தம் ஒரு 10-15 தடவை செய்தா போறோம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை செய்தா கூட போறோம். பாதிப்பு இருந்தா ரெண்டு தடவை செய்யலாம். இதற்கு பிறகு ஒவ்வொரு விரலும் கட்டை விரல். கட்டை விரல் சுழற்றுறதுனால என்ன நன்மை பார்த்திருக்கோம், கழுத்து வலி குறையும். கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் கடிகாரம் சுற்றும் திசையிலையும் அதற்கு எதிர் திசையிலையும் சுற்றணும். இந்த மாதிரி பண்ணா கழுத்து வலி குறையும். அடுத்த விரல் அதே மாதிரி கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ். அடுத்த விரலாம் சுற்ற முடியல, என்ன செய்யலாம், இன்னொரு கையால நல்லா இப்படி சுழற்றலாம் எதிர் திசை. இந்த மாதிரி சுழற்றலாம் ரெண்டு பக்கம் எல்லா 10 விரல்களையும் அந்த மாதிரி சுழற்றணும். இது முடிந்த அப்புறம் அடுத்தது இடுப்பு. இடுப்புல இதே மாதிரி கை வச்சுட்டு இடுப்பை நன்றாக சுழற்றலாம் ரெண்டு பக்கமும். முழங்கால், முழங்கால இந்த மாதிரி முழங்கால மடிச்சுட்டு வச்சுட்டு காலால சுழற்ற முடியும். அதே மாதிரி கால், கணுக்கால், பாதம். பாதங்கள்ல வந்து யூஸ்வலா அந்த முது முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு பாதங்களை வந்து கீழே மேல கீழே மேல செய்யணும். அதற்கு பிறகு ரொட்டேஷன் இந்த பக்கம் அந்த பக்கம். அப்புறம் கால் விரல்கள்லாம் நல்ல கை விரல்களை டைட்டா வச்சுக்கிற மாதிரி கால் விரல்களை டைட்டா வச்சுக்கணும். அந்த மாதிரி கால் விரல்களை டைட்டா வச்சுட்டு லூஸ் பண்ணி டைட்டா வச்சுட்டு லூஸ் பண்ணி இந்த பயிற்சிகளை செய்யணும். ஆர்த்ரைட்டிஸ் வந்தவங்க செய்யணும், வராதவங்களும் செய்யணும். ஏன்னா வராம இருக்கிறதுக்கு, பிற்காலத்துல வராது. ஏன்னா நம்ம தனியே வேற எந்த எக்ஸசைஸும் செய்யறது இல்லை. இதெல்லாம் சிம்பிள் எக்ஸசைஸ், சும்மா உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இந்த சுழற்ற எக்ஸசைஸ் எல்லாம் தோள்பட்டையில ஆரம்பிச்சு பாதம் வரைய சுழற்ற எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யும் போது இந்த ருமாட்டைட் ஆர்த்ரைட்டிஸ் நன்றாக குறையும், வராதவர்களுக்கு வராத தடுக்கும்.